எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும் நூறு சதவீத உத்தரவாதம் வாழ்க்கையில் சாதிக்க தொடர்பு கொள்ளுங்க சிவசக்தி அஸ்ட்ராலஜி சென்டர் பண்டிட் சிவசங்கர் கான்டாக்ட் நம்பர் நைன் ஒன் நைன் எயிட் போர் நைன் ஒன் த்ரீ டபுள் செவன் டபுள் ஃபோர் கௌரவத்துடன் நினைவு கூர்கின்றேன் இலங்கை மக்களுக்கு கோட்டபய விடுத்துள்ள செய்தி பொது மக்களுக்கு போலீஸ் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல் அரசாங்கம் பொறுப்பு கூறியே ஆக வேண்டும் சம்பந்தன் அறிவுரை ஹிட்லர் பாணியிலான ஆட்சி என்றால் மக்கள் விரைவில் பதிலளிப்பார்கள் தேரர் விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை கொழும்பில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா தொற்று மகிழ்ச்சிகரமான காலம் உதயமாகட்டும் பிரதமர் மகிந்த வாழ்த்து விரைவில் அமைச்சரவையில் மாற்றம் கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாளங்களில் பதினோரு பேர் பலி போலீசார் தகவல் புதிய எதிர்பார்ப்புகளுடன் அவற்றை அடைந்து கொள்வதற்கான உறுதியுடனும் சிங்கள தமிழ் புத்தாட்டை வரவேற்பது எமது கலாச்சாரத்தில் ஒரு மதிப்புமிக்க பாரம்பரியமாகும் என புத்தாட்டு வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் புத்தாண்டு பிறப்பின் போது நாட்டில் நிலவிய சீரற்ற சுகாதார நிலைமைகள் அதற்கு தடையாக இருந்த போதிலும் பண்டைய பாரம்பரியங்கள் மற்றும் மரபுகளுக்கு முன்னுரிமை அளித்து சுகாதார ஆலோசனைகளுக்கு ஏற்ப புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கக்கூடிய வகையில் இந்த ஆண்டின் பின்னணியை நாம் அனைவரும் சேர்ந்து அமைத்திருக்கின்றோம் அது புத்தாண்டின் விடியலை ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கும் சிறு பிள்ளைகளைப் போலவே அனைத்து குடிமக்களினதும் எதிர்பார்ப்பு நிறைவேறியிருப்பதை காட்டுகின்றது சிங்கள தமிழ் புத்தாண்டு எங்களது மிக பெரும் கலாச்சார விழாவாகும் நாட்டு மக்கள் ஒரே சுப நேரத்தில் புத்தாண்டி கிரியையை நிறைவேற்றுவதன் மூலம் பிறக்கும் புத்தாண்டில் சுவீட்சம் மலரும் என்று எங்கள் உள்ளங்களில் ஒரு வலுவான நம்பிக்கை ஆழ பதிந்துள்ளது சிறுவர்களை மகிழ்விக்கும் புத்தாண்டு ஆடிகள் உணவுகள் மற்றும் விளையாட்டுகளை பார்த்து பெரியவர்கள் அளவில்லா ஆனந்தம் அடைகின்றனர் மேலும் சூழலில் ஏற்படும் இனிமையான மாற்றங்கள் எமக்கு உடல் மற்றும் உள ஆறுதலை தருகின்றன சிக்கலான எண்ணங்களுடன் வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபடும் வளர்ந்தவர்கள் அவர்களுக்கிடையே ஏற்படும் கவலை தரும் தேற்றிக் கொள்ள கிடைப்பதும் புத்தாண்டின் ஒரு விசிட சிறப்பம்சமாகும் அனைத்து மக்களும் எந்த விதமான பேதமுமின்றி அமைதியானதும் நேர்மையானதுமான எண்ணங்களுடன் சிங்கள தமிழ் புத்தாண்டு சம்பிரதாயங்களில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பாகும் புத்தாண்டு காலத்தில் தங்களது பிள்ளைகளை பிரிந்து கடமைகளில் ஈடுபட்டுள்ள மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அனைவரினதும் அர்ப்பணிப்புகளை நான் இச்சந்தர்ப்பத்தில் கௌரவத்துடன் நினைவு கூறுகின்றேன் மலரும் சிங்கள தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் சுபீட்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இனிய புத்தாண்டாக அமைய வாழ்த்துக்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இணையதளம் ஊடாக விற்பனை செய்யப்படும் பொருட்கள் திருடப்பட்டுள்ளது என போலீசாரின் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திருடப்பட்ட பெருமதியான கையடக்க தொலைபேசி தங்க நகைகள் உட்பட பொருட்கள் திருடப்பட்டு இணையத்தில் விற்பனை செய்யப்படுகின்றது இணையதள ஊடாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது நபர்களின் கையடக்க தொலைபேசி இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை பிரதி பெற்றுக் கொள்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அல்லது அனைத்து தொலைபேசிகளினதும் கொள்ளையடிக்கையடுக்க தொலைபேசிகள் நடத்தி முன்னெடுக்கப்படும் என்ற இணையதளத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அதற்கமைய எந்த ஒரு நபரும் பயன்படுத்தும் அல்லது புதிதாக கொள்வன செய்த கையெடுக்க தொலைபேசி அல்லது கொள்வடர் செய்ய எதிர்பார்ப்பவர்கள் இந்த இணையதளத்திற்கு சென்று தாம் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கும் கையெடுக்க தொலைபேசிகளின் இஎம்ஐ இலக்கம் இந்த இணையதளத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்வனவு செய்யுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர் எந்தவிதமான துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் தமிழர்கள் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் மந்தன் தெரிவித்துள்ளார் மலந்திருக்கும் பிளவ புது வருடத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஜனநாயக வழியில் இறுதிவரை போராடி உரிமைகளை வென்றெடுப்போம் என கூறியுள்ளார் தற்போது அரசாங்கம் செல்லும் பாதை பேராபத்து மிக்கது என்பதால் இந்த நாடு தற்போதைய பாதையில் தொடர்ந்து பயணிக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டில் உண்மையான நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய வகையில் தேசிய பிரச்சினையான அரசியல் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்றும் ராசம்மந்தன் தெரிவித்துள்ளார் அதன்படி தமிழர்களுக்கு எதிராக நடந்த அநீதிகளுக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பு கூறியே ஆக வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் இந்த கடமையிலிருந்து அரசு விலகக்கூடாது என்றும் கூறியுள்ளார் உள்நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் அரசாங்கம் தத்தளித்து வருவதாக குறிப்பிட்ட ரசம்மந்தன் இந்த நடவடிக்கை நாட்டுக்கும் மக்களுக்கும் உகந்ததல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒருமித்த நாட்டிற்குள் அதி உச்ச அதிகார பகிர்வினையே தமிழர்கள் அனைவரும் கோருவதாக சுட்டிக்காட்டிய அவர் சுயநிர்ணய அடிப்படையில் தமிழர் பகுதியில் இருமையை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஹிட்லர் பாடியிலான ஆட்சியை நாட்டிற்குள் கொண்டுவர வேண்டுமென்று யாராவது சொன்னால் மக்கள் விரைவில் அவர்களுக்கு பதிலளிப்பார்கள் என்று பொதுச்சிர பெறம்பளவுக்கு மிகவும் வேண்டப்பட்டவரான சக்தி வாய்ந்த தீரர் வன முருத்தத்துவ ஆனந்த தீரர் தெரிவித்துள்ளார் அண்மையில் போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனகம நாட்டு மக்கள் ஜனாதிபதியிடமிருந்து ஹிட்லரின் ஆட்சியை எதிர்பார்க்கின்றார்கள் என்று தெரிவித்திருந்தார் இதற்கு தனது கண்டனத்தை வெளியிட்டிருந்த தேரர் அப்படி நினைத்தால் மக்கள் தக்க பதிலை அரசுக்கு வழங்குவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஹோட்டபாயோ ஒரு ஹிட்லராக இருக்கப் போகின்றார் என்று நான் நினைக்கவில்லை எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலத்தில் ஹிட்லருக்கு எதிராக போராடிய ராஜபக்ஷக்கள் ஹிட்லரின் ஆட்சியை செய்ய மாட்டார்கள் எனவும் ராஜாங்க அமைச்சர் தனது பெயரை போட்டுக்கொள்ள அல்லது நாட்டை அளிக்க இவ்வாறு கூறியுள்ளார் எனவும் தேரர் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் நம்பகத்தன்மையை காரணம் என்று அச்சமின்றி கூறலாம் ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகளின் எண்ணிக்கை ஐந்து லட்சம் அதிகரித்துள்ளது ஆனால் இன்று அந்த ஐந்து லட்சம் முற்றிலுமாக இழந்துள்ளது எனவே அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் வாக்களித்தால் யாராவது இதைச் சொன்னால் கிட்லரி போன்ற ஒரு ஆட்சிக்கு எங்கள் மக்கள் விரைவில் பதிலளிப்பார்கள் என்று நினைக்கின்றேன் அது நிச்சயம் என்று நம்புகின்றேன் என்று சிலர் எங்களிடம் வந்து மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பிறகு நாங்கள் எங்கிருக்கின்றோம் என்பதை கண்டுபிடிக்க முடியாது என்று கூறுகின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மேலும் இருநூற்றி இருபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் அதில் அதிகளவு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன

இதேவேளை காளி மாத்திரை புத்தளம் ஆஜராதபுரம் மொனராகலை மற்றும் திருகோணமலையில் தலா இருவருக்கும் கழுத்துறை இரத்ரபுரி மன்னார் மற்றும் முல்லைத்தீவில் தலா ஒருவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அனைத்து இலங்கையர்களினதும் புதிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறி மகிழ்ச்சியான காலம் ஊதியமாக வேண்டுமென பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் நாட்டு மக்கள் பழங்காலத்திலிருந்தே பழங்கால பழக்க வழக்கங்களுக்கும் மரபுகளுக்கும் முன்னுரிமை அளித்து விழாக்களை கொண்டாடி வருகின்றனர் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு மக்களுடன் பின்னி பிணைந்திருக்கும் கலாச்சார ரீதியிலான மதிப்புமிக்க சமூக நடைமுறைகள் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டின் மூலம் நினைவு கூறப்படுகின்றது அரசாங்கம் வழங்கிய சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி ஒழுக்கமான மக்கள் என்ற வகையில் நீங்கள் செய்த அர்ப்பணிப்புகள் காரணமாக இப்புத்தாண்டை இந்த அளவிற்கேனும் சுதந்திரமாக கொண்டாட வாய்ப்பு கிடைத்துள்ளது எனவே சுகாதார நடைமுறைகளை மனதில் கொண்டு நமது கலாச்சார விளிமையங்களை பாதுகாப்பது நாம் அணிவிர்ந்ததும் பொறுப்பாகும் மக்கள் மீது சுமத்தப்படும் சுமையை அரசாங்கம் பொறுப்பேற்று அனைத்து மக்களின் எதிர்காலத்தையும் வளமாக்க அரசாங்கம் செயல்படுகின்றது என்பதை நான் உங்களுக்கு நினைவு கூறுகின்றேன் புதிய சிந்தனைகள் மற்றும் அபிலாசைகளுடன் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை கவனத்திற்கொண்டு ஒரு வளமான நாட்டை நோக்கிய ஒரு புதிய பாதையில் பயணிக்க வேண்டிய நேரம் எழுந்துள்ளது அதற்கு நாம் ஒருவருக்கொருவர் இடையில் காணப்படும் உறவை வலுப்படுத்தி இலங்கை தேசமன்ற ரீதியில் உலகின் முன்னிலையில் புதிய வீடியத்துடன் உயர்ந்து நிற்பதற்கு இப்புத்தாண்டில் நாம் அனைவரும் உறுதி கொள்வோம் இப்புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் சுவீட்சம் நிறைந்த வளமான ஆண்டாக அமைய வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் சில தினங்களில் அமைச்சரவையில் ஆளுங்கட்சியில் இருக்கும் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூவருக்கே ராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கப்பட உள்ளன என அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் பி திசா நாயக்க அன்று பிரியதர்ஷனையாப்பா மற்றும் டெலான் பெரேரா ஆகியோருக்கே அமைச்சு பதவிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை மொட்டு கட்சியில் பிரிந்து செல்லும் சுதந்திர கட்சியில் இணைய எஸ்பி திசாநாயக்க அண்மையில் முடிவெடுத்திருந்த நிலையில் அவருக்கு பதவி வழங்கப்பட உள்ளதோடு டிலான் பெரேரா அன்ற பிரியதர்ஷன யாப்பா உள்ளிட்டவர்களுக்கும் அரசாங்கத்தில் தற்போதைய போக்கு குறித்து கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றவையும் இங்கு குறிப்பிடத்தக்கது வீதி விபத்துகளினால் இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மலத்தியாளர்க்குள் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்காக விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது வீதி விபத்துகள் காரணமாக இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மனதையாளத்திற்குள் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இதன்போது நேற்று இடம்பெற்ற விபத்தில் சிக்கிய ஆறு பேரும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற விபத்துக்களில் சிக்கி காயமடைந்திருந்த ஐந்து பேருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்கள் மாத்திரம் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நாட்டில் ஏப்ரல் மாதத்திலே அதிகளவான வாகன விபத்துகள் பதிவாகி வருகின்றன இந்நிலையில் அதனை தடுப்பதற்காக போலீஸ் தலைமையகம் விசீடு சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது அதற்கமைய இன்று காலை ஆறு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரையிலும் இந்த சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன இதன்போது வாகன சாரதிகள் அதிவேகமாக பயணிப்பதை தவிர்த்துக் கொள்வதுடன் வாகனங்களில் அளவை விடவும் அதிகளவான பயணிகளை ஏற்றிச் செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகள் தொடர்பிலும் கண்காணிக்கப்படும் அதற்கம்பிய வாகனம் செலுத்தும் சாரதிகள் அடையாளம் காணப்பட்டால் அவர்களை போலீசார் கைது செய்வதுடன் அவர்களுக்கு போலீசார் பிணை வழங்க மாட்டார்கள் அவர்கள் அனைவருமே நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவதுடன் அவர்களது வாகனமும் பறிமுதல் செய்யப்படும்